டோன்ட் வரி பீ ஹாப்பி மேடம் மறக்கன்று தானே பத்து நிமிஷத்துல உங்க ஸ்கூல தேடி வரும் முருகா இங்க வா சார் கேட்ச் இட் பக்கத்துல இருக்க பள்ளிக்கூடத்துல ஏதோ ஃபங்க்ஷனா மறக்கன்று நடணும்னு கேட்டாங்க இத கொண்டு போய் கொடுத்துட்டு பத்து நிமிஷத்துல வந்துடணும் இந்த செடி மரமாவரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுத்துருவோம் ஏய் முஜீப் சொல்லுங்க சார் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு தெருவுல தான் சார் போயிட்டு இருக்கு உன்னை வச்சு ஒரு படம் பண்ண போறேன் படத்தோட பேரு சிங்கிள் டீ உனக்கு அதுல நடிக்க விருப்பம் இருக்கா இல்லையா எதுக்கு சார் உங்களுக்கு தேவை ஓசிடி தானே அதுக்கு எதுக்கு இப்படி வெட்டி டயலாக் பேசுறீங்க எங்க போனா அவன் ரொம்ப பொறுப்பானவனாச்சு என்ன பூங்காவனா அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கே போயிட்டு இருக்கு எங்க காலையில செடியோட கிளம்பிட்ட விவேக் சார் இது மாதிரி ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சார் ஷூட்டிங் தானே வந்துட்டே இருக்கேன் மேடம் நீங்க சீரியல் ஹீரோயின் தானே நான் வேற மேக்கப் இல்லாம இருக்கனே எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் மேடம் அட ஏழு வாரம் உங்க மாமியார கொலை பண்ண ட்ரை பண்ணுவீங்களே சம்திங் வண்டர்ஃபுல் மேடம் தேங்க் யூங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணனும் இந்த செடிய பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல் இருக்கு விவேக் சார் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தறோம் ஆமா இது என்ன செடி கொய்யா செடி என்ன கொய்யா செடி மேடம் என்ன 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர செடி எடுத்து போறோம் சார் பயங்கர டிராபிக் ஜாம் அதையெல்லாம் தாண்டி போனா பெரிய போராட்டம் அதையும் தாண்டி போனா ஏதோ அரசியல் ஊர்வலமா ஒரு வழியா ஸ்கூல்ல கொண்டு போய் செடியை கொடுத்துட்டு வந்தேன் சார் விவேக் சார் லேட்டானா திட்டுவாரேன்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சேன் சார் இங்க வந்து நிக்கிறேன் ஒரு சோடா கிடைக்குமா என்ன சார் ஒரு மாதிரி பாக்குறீங்க பாக்குறியா நீ அடிச்ச லூட்டி எல்லாம் பாரு ஏன் சார் அவன் என்ன மாதிரி இருக்கான் இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நாய் உன்னை தூக்கிட்டு போயிருண்டா அது நீயேதான் சிசிடிவி கேமராவில எல்லாம் பதிவாயிருக்கு இந்த மாதிரி எல்லா அபார்ட்மெண்ட்லயும் காலனியிலயும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிட்டா நடந்த குற்றங்களையும் பார்க்கலாம் இனிமே குற்றங்கள் நடக்காம இருக்கிறதையும் அது உறுதி செய்யும் சார் இதுக்கெல்லாம் பயங்கர செலவாகுமே சார் ஏத்து விட்ட அங்கிள் என்ன டிவி வச்சிருக்காரு சார் அவர் 65 இன்ச் டிவி வச்சிருக்காரு சார் அந்த அம்மா போட்டிருக்க நகையெல்லாம் அது லட்சக்கணக்கில் இருக்கும் சார் இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க உங்க பொருளை பாதுகாக்கிறதுக்கும் உங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கும் சில ஆயிரங்கள் செலவு பண்ணக்கூடாதா கரெக்ட் சார் சிசிடிவி கேமரா போலீஸோட மூணாவது கண் அதுக்கு பண்ற செலவை நீங்க செலவு நினைக்காதீங்க அது உங்க பாதுகாப்புக்கான முதலீடு சிசிடிவி பொருத்துவோம் நம் பாதுகாப்பை உறுதி செய்வோம் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்யம் டிவி iOS Android ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் மற்றும் சத்யம் டிவி என்கிற யூடியூப் சேனலிலும் சத்யம் நியூஸ் என்ற Facebook, Twitter அக்கவுண்டிலும் செய்திகளை உடனுக்குடன் காணலாம்